கொக்கு டிவி பாசக்கார ஆடு சீவல்புரி அழகிய கிராமம். அருண் வீட்டில் ராமு எனும் ஆடு இருந்தது. அருணிடம் ராமு மிகவும் அன்போடு இருந்தது. ராமு, நான் பள்ளிக்கு செல்கிறேன், டாடா டாடா. அருண் பள்ளிக்கூடம் சென்றான். ராமு ராமு, அருண் லஞ்ச் பேக்கை வைத்து விட்டு போய்விட்டான். என்ன செய்வது? அதை கொடுங்கள், நான் பள்ளிக்கூடம் சென்று அருணிடம் கொடுக்கிறேன். இந்த கொண்டு போய் கொடுத்து விட்டு வா. லஞ்ச் பேக்கை வீட்டிலே வைத்து விட்டு வந்து விட்டேன், என்ன செய்வது? அப்போது ராமு அங்கு லஞ்ச் பேக்குடன் அங்கு வந்தது. வா ராமு, மிகவும் பசியாக உள்ளது, நல்ல வேலை நீ லஞ்ச் பேக்கை கொண்டு வந்தாய். அருண் ராமுவிடமிருந்து லஞ்ச் பேக்கை வாங்கினான். ராமு மிக்க நன்றி, பத்திரமாக வீட்டிற்கு போ. சரி, பார்த்து போகிறேன். ராமு ராமு, இந்த இதில் உள்ள சீட்டில் நமக்கு வேண்டிய காய்கறிகள் எழுதியுள்ளேன், போய் வாங்கி வா. ராமு காய்கறி கடைக்கு சென்றது. என்ன, நீ மட்டும் வந்துள்ளாய், மீனா வரவில்லையா? அம்மாவிற்கு வீட்டில் நிறைய வேலை உள்ளது. ராஜுவும் சீட்டில் உள்ள காய்கறிகளை ராமுவிடம் கொடுத்தான். ராமு காய்கறிகளுடன் வீட்டிற்கு வந்தது. ஒரு நாள் அருண் வீட்டில் உள்ள கோழி தன் குஞ்சுகளுடன் தோட்டத்தில் இருந்தது. அப்போது அங்கு வந்து கழுகு கோழி குஞ்சுகளை உண்ண வந்தது. கழுகை விரட்ட கோழி முயற்சித்தது. கழுகு குஞ்சுகளை தூக்க தொடர்ந்து போராடியது. கோழியின் சத்தம் கேட்டு அங்கு வந்த மீனா அருண் இருவரும் கழுகை பயத்துடன் பார்த்தனர். அதை பார்த்த ராமு கழுகுடன் சண்டையிட்டது. ராமுவிடம் கழுகு போராட முடியாமல் பறந்து சென்றது. கோழி தன் குஞ்சுகளுடன் மகிழ்ச்சியாக இருந்தது. மீனாவும் அருணும் ராமுவை அன்போடு கட்டி தழுவிக் கொண்டனர். இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது, நாம் வளர்க்கும் செல்ல பிராணிகள், நம் வீட்டில் நுழையும் காட்டு விலங்குகள், பறவைகள், இவற்றிடம் இருந்து நம்மையும் செல்ல பிராணிகளையும் காப்பாற்றும் என்பதாகும். கோழி திருடன். கண்ணன் கோழி பண்ணையிலிருந்து கோழிகளை வாங்கி வாரந்தோறும் சந்தையில் வியாபாரம் செய்து வந்தான். கண்ணனுக்கு கோழிகள் விற்பனை மூலம் நல்ல வருமானமும் கிடைத்தது. கோபால் கண்ணன் செய்யும் கோழி வியாபாரத்தை பார்த்து அதே போல் தாமும் செய்ய எண்ணினான். கோபால் கண்ணன் கோழிகள் வாங்கும் பண்ணையை அவனுக்கு தெரியாமல் அங்கு சென்று பார்த்தான். மறுநாள் கோபால் கோழிகள் வாங்க பண்ணைக்கு சென்றான். ஆனால் பண்ணையில் யாரும் இல்லை. பண்ணையில் யாரும் இல்லை, நாம் பணம் கொடுக்காமல் கோழிகளை எடுத்து செல்லலாம். பண்ணையில் இருந்து சில கோழிகளை யாருக்கும் தெரியாமல் தன் வீட்டிற்கு எடுத்து வந்தான். இவைகளை நாளை சந்தையில் வைத்து விற்கலாம். இந்த கோழிகளை இப்படியே விற்றால் நாம் திருடியது பண்ணைக்காரருக்கு தெரிந்துவிடும் என்று எண்ணிய கோபால் கோழிகளுக்கு கலர் சாயம் நனைத்தான். அவற்றை மறுநாள் சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்தான். கலர் கோழிகள் என்பதால் கோழிகள் உடனேயே விற்பனையானது. பண்ணை முதலாளி ராஜு பண்ணையில் கோழிகள் குறைவாக இருப்பதை பார்த்தார். அப்போது அங்கு வந்த கண்ணனிடம், கண்ணா, நம் பண்ணையில் சில கோழிகளை காணவில்லை, யார் எடுத்திருப்பார்கள் என்பதும் தெரியவில்லை. கோபால் புதிதாக சந்தையில் கோழிகள் விற்கின்றான், ஆனால் அவைகள் நம் கோழிகள் போல் இல்லை. அவன் கலர் கோழிகள் விற்பனை செய்கின்றான். கோபால் மறுவாரமும் பண்ணைக்கு சென்று யாரும் இல்லாத போது நிறைய கோழிகளை எடுத்து வந்தான். அவற்றை கலர் சாயம் நனைத்தான். மறுநாள் சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்தான். அப்போது நல்ல மழை பெய்தது. கோபால் வைத்திருந்த கோழிகள் மழையில் நனைந்து கலர் சாயம் போய் உண்மையான கலரில் இருந்தன. அவற்றை பார்த்த கண்ணன் இவை அனைத்தும் ராஜுவின் பண்ணை கோழிகள் என்பதை தெரிந்து கொண்டான். உடனே கண்ணன் ராஜுவின் பண்ணைக்கு சென்றான். அண்ணா அண்ணா, உங்கள் பண்ணையில் காணாமல் போன கோழிகளை கோபால் திருடி வந்து கலர் கோழிகளாக மாற்றி விற்கின்றான். ஓ அப்படியா, வா போய் பார்ப்போம். கோபால் என் கோழிகளை திருடியதை ஒத்துக்கொண்டு திருடிய கோழிகளையும் முன்பு திருடிய கோழிகளுக்கான பணத்தையும் கொடுத்து விடு. அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். இந்தாங்க உங்க பணம், இந்தாங்க உங்க கோழிகள். இனிமேல் யாரிடமும் திருட மாட்டேன். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதாகும். மந்திர மாம்பழம். பாபுவின் அம்மா சிறு சிறு வேலைகள் செய்து பாபுவை வளர்த்து வந்தாள். பாபு, அடுப்பு எரிப்பதற்கு விறகுகள் இல்லை, காட்டிற்கு சென்று கொஞ்சம் விறகுகள் எடுத்து வா. சரிம்மா, இதோ எடுத்து வருகிறேன். காட்டிற்கு சென்று சிறிது விறகுகள் எடுத்த பாபு களைப்புடன் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்தான். அவன் இருந்த இடத்திற்கு அருகில் மான் ஒன்று கூண்டில் சிக்கி இருந்தது.
பாபு மானை கூண்டிலிருந்து விடுவித்தான். மானும் மகிழ்வுடன் துள்ளி ஓடியது. தம்பி, என்னை பார். யார் என்னை கூப்பிடுவது? நான் தான் மாமரம் பேசுகிறேன். இங்கு என்ன செய்கிறாய்? விறகு எடுக்க வந்தேன். உன்னை பார்த்தால் பிறருக்கு உதவி செய்பவன் போல் தெரிகிறது. நீ மகிழ்ச்சியுடன் வாழ ஒரு வழி சொல்கிறேன், கேட்கிறாயா? சொல்லுங்கள் மாமரமே. எனக்கு வயதாகி விட்டது. இனி என்னால் மாம்பழங்கள் கொடுக்க முடியாது. அதனால் கடைசியாக உள்ள ஒரு மாம்பழத்தை உனக்கு தருகிறேன். இந்த மாம்பழம் மந்திர சக்தி வாய்ந்தது. அதை உன் வீட்டில் விதைத்து வை. ஒரு வாரத்திலேயே அது வளர்ந்து பெரிய மரமாகி உனக்கு நிறைய மாம்பழங்களையும் அதனால் நிறைய பயனையும் கொடுக்கும். சரி, அப்படியே செய்கிறேன். மரத்திலிருந்து மாம்பழம் அவன் கையில் விழுந்தது. அம்மா அம்மா, எனக்கு காட்டில் ஒரு மந்திர மாம்பழம் கிடைத்தது. இதை நம் வீட்டில் விதைத்து வைக்கிறேன். சரிப்பா, உன் ஆசைப்படி அந்த பழத்தை விதைத்து வை. பாபுவும் மாம்பழத்தை விதைத்தான். தினசரி தண்ணீர் ஊற்றினான். ஒரு வாரத்தில் பெரிய மரமாக வளர்ந்தது. நிறைய மாம்பழங்களும் கிடைத்தன. அவற்றை பாபுவின் அம்மா விற்பனை செய்தால் அவர்களுக்கு நிறைய பணமும் கிடைத்தது. பாபு, உனக்கு கிடைத்த ஒரு மாம்பழத்தால் நம் கவலை எல்லாம் தீர்ந்தது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் நம்பிக்கையுடன் ஒரு பழத்தை விதைத்தால் அது நமக்கு 100 பழங்களை கொடுக்கும் என்பதாகும். மின்சார பை. நகரத்தில் வேலை பார்க்கும் ஜெகன் பண்டிகை விடுமுறைக்காக தனது ஊருக்கு வந்தான். நண்பர்கள் வீடு வெகு தூரத்தில் உள்ளது. நடந்துதான் செல்ல வேண்டும். நகரத்தில் உள்ளது போல் இங்கும் வாடகைக்கு மின்சார பைக் இருந்தால் வசதியாக இருக்கும். இவ்வாறு எண்ணிய ஜெகன் நண்பன் வீட்டிற்கு நடந்து சென்றான். வா ஜெகன், உட்கார். ரமேஷ், உன்னை பார்க்க வெகு தூரம் நடக்க வேண்டியுள்ளது. என்ன செய்வது, நம் இருவரிடமும் பைக் இல்லையே. ரமேஷ், நாம் நகரத்தில் உள்ளது போல் இங்கு வாடகைக்கு மின்சார பைக் கம்பெனி ஆரம்பிக்கலாம். நமக்கும் நல்ல வருமானமும் கிடைக்கும். நம்ம ஊர் மக்களும் பயன் பெறுவார்கள். அதுவும் சரிதான், அப்படியே செய்வோம். ஜெகன், ரமேஷ் இருவரும் சில மின்சார பைக்குகள் வாங்கி வந்தனர். ரமேஷ், மொபைல் மூலம் இந்த பைக் செல்லும் தூரம் கட்டணம் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம். ஜெகன் ரமேஷுக்கு மின்சார பைக்கை ஓட்டும் முறையை சொல்லிக் கொடுத்தான். புதுமையான மின்சார பைக்கை அந்த ஊரில் உள்ள அனைவரும் தங்களது தேவைக்கு பயன்படுத்தினார்கள். அதனால் அவர்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு குறைந்த செலவில் சென்று வந்தனர். ஜெகன், என்னப்பா இந்த பைக் புதுமையாக உள்ளது? அண்ணே, இந்த பைக் மின்சாரத்தில் இயங்கும். குறைந்த செலவில் நாம் செல்ல வேண்டிய இடங்களுக்கு சென்று வரலாம். மின்சாரத்தில் இயங்குவதால் சுற்றுச்சூழல் மாசுபடாது. இதற்கு ஓட்டுநர் உருவம் தேவையில்லை. ஓ, அப்படியா? நம் ஊருக்கு நல்லது செய்துள்ளாய். ஜெகன், ரமேஷ் இருவருக்கும் மின்சார பைக் மூலம் நல்ல வருமானம் கிடைத்தது. இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பெரிய நகரங்களில் உள்ள நவீன வசதிகள் சிறிய ஊர்களுக்கும் நாம் முயற்சி செய்தால் கிடைக்கும் என்பதாகும். ஆட்டோ ராணி. வசந்தபுரி எனும் சிறிய கிராமம் உள்ளது. அங்கிருந்து மற்ற ஊர்களுக்கு சென்று வர பேருந்து கிடையாது. வசந்தபுரியில் ராஜா என்பவர் ஆட்டோ ஓட்டி வந்தார். வாங்க அண்ணே, அழகாபுரி போக வேண்டும். அழகாபுரிக்கு போக 100 ரூபாய் ஆகும். என்னப்பா 100 ரூபாய், 80 ரூபாய் வாங்கிக்க. பெட்ரோல் விலை அதிகமாக உள்ளது. 80 ரூபாய்க்கு ஆட்டோ ஓட்ட முடியாது. சரி, 100 ரூபாய் தருகிறேன். ராஜா ஆட்டோவை அழகபுரிக்கு ஓட்டி சென்றார். தம்பி, வசந்தபுரி தானே போகிறாய்? நானும் ஆட்டோவில் வருகிறேன். சரி, வாங்க உட்காருங்க. ஆட்டோவும் வசந்தபுரி வந்தது. 50 ரூபாய், 100 ரூபாய் வேண்டும். தம்பி, நீ ஆட்டோவில் நம் ஊருக்கு திரும்ப வருபவர்களிடமும் 100 ரூபாய் கேட்பது அதிகம். இந்த 100 ரூபாய். ராஜா மட்டுமே அந்த ஊரில் ஆட்டோ ஓட்டி வந்ததால் அதிகமான கட்டணம் வாங்கி வந்தார்.
இதை அங்கிருந்த ராணி கவனித்தாள். நகரத்தில் பெண்கள் ஆட்டோ ஓட்டுகின்றனர். நாமும் இங்கு ஆட்டோ ஓட்டி இங்குள்ளவர்களுக்கு உதவலாம். இவ்வாறு எண்ணிய ராணி நகரத்திற்கு சென்று ஆட்டோ வாங்கி வந்தார். கிராமத்தில் உள்ளவர்களிடம் குறைந்த கட்டணம் வாங்கினார். ராணி நகரில் உள்ள ஷேர் ஆட்டோ முறையை பின்பற்றியதால் நிறைய வருமானம் கிடைத்தது. ஒரு நாள் இரவு சோமியின் அம்மாவிற்கு உடல்நலம் சரியில்லை. ராஜா, ராஜா, என்ன அம்மாவிற்கு உடல்நலம் சரியில்லை, நகரத்தில் உள்ள மருத்துவமனை செல்ல வேண்டும். இந்த நேரத்தில் என்னால் வர முடியாது. ராஜா ஆட்டோ வராததால் சோமு ராணி வீட்டிற்கு சென்றான். ராணி, ராணி, என்ன அண்ணா? அம்மாவிற்கு உடல்நலம் சரியில்லை, அவசரமாக மருத்துவமனை செல்ல வேண்டும். இதோ வருகிறேன். சில நாட்களில் சோமுவின் அம்மா குணமடைந்து வீட்டிற்கு திரும்பினார். ராணி, இரவு நேரம் என்று கூட எண்ணாமல் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாய், உனக்கு மிகவும் நன்றி. ஆபத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வது என் கடமையாகும். இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், எந்த தொழில் செய்தாலும் வருமானத்தை எதிர்பார்க்காமல் நாம் கடமையாக செய்ய வேண்டும்.